ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரேகாகுணா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் குழந்தையோட ஃபர்ஸ்ட் மொட்டை தாங்க அந்த வீடியோ தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி குழந்தைக்கு மொட்டை அடிக்கும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு தேவையான திங்ஸை, தண்ணி, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸு, அது எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நம்ம ஹெட்ஷேவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அழுதாங்கன்னா கேப் விட்டு அடிக்க சொல்லுங்கள். அதே மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூட இருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு பக்கத்துலேருந்து ஒருத்தர் குட்டி பாப்பாக்கு மொட்டை அடிச்சிருந்தாங்க. அவங்க அப்பா மட்டும் வந்து மொட்டை அடிச்சிருந்தார். ஒரு 10 மாதம்தான் இருக்கும். அவங்க தெரியாமல் வந்து அந்த மொட்டை அடிக்கிறவங்க ஸ்லைட்டாக வந்து இது பண்ணிட்டாங்க, பிளட்டு வேற வந்துடுச்சு. அவங்க அம்மா வேற கூட இல்லை, பொங்கல் வச்சுட்டு இருக்காங்களா. ஸோ பாப்பா வந்து ரொம்ப தேம்பி அழுவுது. ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேரும் கூட இருக்கும்போது அப்பா மாடியில் உட்கார வச்சு அடிக்க சொல்லுங்கள். நம்ம வந்து அவங்க கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பார்ப்பாங்களோ அதை காமிச்சிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து மொட்டை அடிக்க முடியும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து தலையை ஆட்டாமல் இருக்கவும் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நான் அந்த மாதிரி தான் என் பாப்பா கிட்டே வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம மொட்டை அடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம், அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் வாங்கித்தரேன், அவனுக்கு என்ன கலர் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கூட வந்து நான் இருந்துக்கிட்டே இருந்தேன், அம்மா இங்கே தான் இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். மோட்டு வைக்கலாமா? சரி ஒன்றும் இல்லை. மாமா தலவாரி, தலவாரி சூப்பரா ரெடி ஆயிட்டு கார்ல போலாம், பீச்சுக்கு போலாம். பீச்சுக்கு போயிட்டு தண்ணியில ஜாலியா விளையாடலாம், வாட்டர்ல ஜூஸ்ல விளையாடலாம். ஜூஸ் தானே பிடிக்கும். பீச் சென்னையில இருக்கிறதுக்கு பீச் தான், பீச் தான் பாப்பா. ஜாலியா நம்ம விளையாடலாம். அங்க அண்ணா அக்கா எல்லாம் வருவாங்களா? நிறைய அண்ணா அக்கா, ஜஷு அண்ணா, இப்ப இந்த அங்கிள் கூட வராங்களாம். பாரு இந்த அங்கிள் எல்லாம் கூப்பிட்டுக்கலாமா நம்ம? ஒன்னும் இல்ல, முஞ்சிச்சு கொஞ்சம் தான், அவள் தான் சூப்பர்ரா. நம்ம கார்ல போலாம், புது கார். லாலாக்கு சைக்கிள் பிடிக்குங்க, வாங்கி தரலாங்க சைக்கிள். சைக்கிள் என்ன சைக்கிள் வாங்கலாமா? பிங்க் கலர் வாங்கலாமா? எல்லோ கலரா? கிரீன் தான் பிடிக்கும் லாலா. கிரீன் சொல்வா, அழகா சொல்வாங்களே. கிரீன் சொல்வாங்களே, அழகா சொல்வாங்களே. லாலாக்கு கிரீன் தான் பிடிக்குமே அவளுக்கு. நல்ல பொண்ணுடா. கார் எடுத்துறாங்க.
அப்படியே கொஞ்சம் தானே ராஜா இருக்கு. முந்திச்சு ராஜா. கொஞ்சோண்டுதான் இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் டைட்டா புடிச்சுக்கங்க. கழுத்தை மட்டும் புடிங்க. இல்ல அவரே புடிச்சுவாரு. நான் புடிச்ச வாடப்படாத ஒரு அழுத்தி புடிச்சுக்கோங்க. நீ அத பேர் பண்ணு. சரி என்ன பாக்குறீங்கமா? மோட்டு பாக்குற. மோட்டு வைக்க சொல்லட்டுமா? மோட்டு அவ எப்பவே பாப்பா. மோட்டு மோட்டு தான் பாப்பியா? மோட்டு எப்பவே பாப்பா. பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கு போலாம். கார்ல போலாம். கார்ல போலாம் குழந்தைக்கு. கொஞ்சம் இருக்கு. அவள் தான் முந்திச்சு. நம்ம ஜேஜி பார்த்துட்டு கும்பிட்டு போக வேண்டியதுதான். கொஞ்சம் அங்கே பிடி பிடி அந்த பக்கம் கொஞ்சம். அவள் தான் எதுவுமே பண்ணலையே. அங்கிள் உன் எதுவுமே பண்ணலையே. பாட தலையெல்லாம் எப்படி கோப்பில் வந்து குழந்தை வெயிலுக்கு. பாப்பா வந்து அழுது அழுது டயர்டாகவே ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லைட்டாக செல்லை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என் நல்லா க்ளீனாக அடிக்க சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடித்து முடிச்சாச்சு. அங்கங்கே கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம். நீங்களும் அந்த மாதிரி கூடவே இருந்து பண்ணுங்கள். அங்கங்கே தெரியாமல் அவங்க விட்டுருவாங்க. நம்ம எந்தெந்த இடத்துல பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால லைட்டாக சாங்கியத்துக்கு சும்மா லைட்டாக ஒரு போட்டு சந்தனம் வச்சேன். பெரிய பாப்பாவங்களாம் இருந்தால் சந்தனம் ஃபுல்லாக பூசலாம். பட் வந்து கோல்டாக இருக்கிறதுனால இன்னும் கோல்டு அதிகமாகும். சந்தனம் வந்து ஒரு கிருமி நாசினம் தான், நல்லது தான். இருந்தாலும் கோல்டாக இன்னும் கோல்டாகிடுமே அப்படின்றதுக்காக நான் வந்து சந்தனம் பூசலை. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து முடிஞ்சது. ஸோ அப்படியே பாப்பாவை வந்து நாங்கள் குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட கிளம்பிட்டோம்.
குழந்தைங்களுக்கு எந்தெந்த மாதத்தில் எப்பப்போ மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், பை பை. சூப்பர் சே ராஜா.